உலகத்தின் அதிகாரம் மாறக்கூடியது. ஆனால் பிதாவினுடைய அதிகாரம் இருக்கு பார்த்தீங்களா, அது மாறாதது. அந்த அதிகாரம் மாறாது. அந்த அதிகாரத்தை தான் இயேசு பெற்றுக்கொண்டார், மாறாத அதிகாரம். இப்ப நம்ம எந்த அதிகாரத்தை விரும்புகிறோம்? உலகத்தினுடைய அதிகாரத்தை இன்னைக்கு நம்ம விரும்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். சபை உலகத்தினுடைய அதிகாரத்துக்குள்ளே போக விரும்புது. அந்த அதிகாரத்தினுடைய, அந்த உலகத்தினுடைய அதிகாரத்தை விரும்புகிறதுடைய விளைவு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு நாட்டை ஜெயிக்க போறோம், ஒரு நாடு நமக்கு வேணும் விரும்புது அப்படின்னா, நாம் அந்த நாட்டை பத்தியே யோசிப்போம். இப்ப அலெக்சாண்டர் வந்து தீரு பட்டணத்தை பிடிக்க போனார். தீரு பட்டணத்தை பிடிக்க போகும்போது தீரு பட்டணம் ரெண்டு பகுதின்னு வச்சுக்கோங்க, ஒன்று லேண்டில் இருக்கு, ஒன்று தீவுக்குள்ள இருக்கு. முதல்ல அந்த தீரு பட்டணத்துடைய லேண்ட் பகுதி, அதாவது கடலுக்கு இப்புறத்தில் இருக்கிற பகுதியை அவர் பிடிக்கிறார். அதை ஒரு பிளான் பண்ணி பிடிச்சிட்டார். ஏன்னா தீரு பயங்கரமான பட்டணம், ரொம்ப ஸ்ட்ராங்கான பட்டணம், பிடிச்சிட்டார். இப்போ இது வந்த உடனே ஜனங்கள் எல்லாம் கிளம்பி எங்கே போயிட்டாங்க, தீவுகளுக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த தீவுக்கு போக முடியாது. இப்போ அந்த தீவை பிடிக்கிற வரைக்கும் ஏறக்குறைய ரெண்டு வருஷமோ ஒன்றரை வருஷமோ அவர் பிளான் பண்ணியிருக்கிறார். பிளான் பண்ணி அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அலெக்சாண்டர் மைண்டில் வேற எதுவுமே இருக்காது. எப்படியாவது தீர்வை பிடிக்கணும் பிடிக்கணும். அப்போ நீங்கள் எந்த அதிகாரத்தை பிடிக்க விரும்புகிறீங்களோ உங்கள் எண்ணம் அதன் மேலே தான் இருக்கும். அதை பற்றி தான் யோசிப்பீங்க, அதுக்கு பின்னாடியே தான் போயிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுடைய அதிகாரம் உலகத்தின் மேல் வர வேண்டும், உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று இருக்குமானால் நீங்கள் அதற்கு பின்னாடியே தான் போயிட்டு இருப்பீங்க. உலகத்துக்குண்டானவைகளை தான் சிந்திப்பீங்க, உலகத்துக்குண்டானதை தான் யோசிப்பீங்க. நீங்கள் மேலான அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்பினால் எந்த அதிகாரம்? பிதாவின் வலது பாரசத்தில் உள்ளவைகளையே நாடுங்கள்னு இருக்கு. அந்த அதிகாரத்தை நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் அதை பற்றியே யோசிப்பீங்க, அதை பற்றியே சிந்திப்பீங்க. இப்போ நாம் எதை சிந்திக்கிறோம், எதை யோசிக்கிறோம்? இன்னைக்கு இந்த உலகத்தில் எப்படி ஸ்தாபிக்கணும், உலகத்தில் எப்படி நம்ம விஸ்தாரமாகணும்? நான் ஊழியத்தின் பாதையில் கூட சொல்கிறேன், ஒரு படி மேலே போய் ஊழியத்தையே இந்த உலகத்தில் எப்படி விஸ்தாரம் பண்ணணும், எனக்கு அப்புறம் என் ஊழியம் எப்படி நடக்கணும், என் பிள்ளைகள் அதை எப்படி செய்யணும், என் பேர பிள்ளைகள் எப்படி செய்யணும், நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஊழியத்தை பற்றியும் உலகத்தை பற்றியுமே யோசிப்பீங்க. அதே நேரத்தில் நீங்கள் இதெல்லாத்தையும் விட்டுட்டு தேவனை பற்றி நம்ம யோசிக்கிறவங்களா இருந்தால் நாம் போகிற வரைக்கும், ஏன் நமக்கு அப்புறம் கூட நம்ம தலைமுறைக்கு கூட ஆண்டவர் பூமியில் நம்மை நடத்துவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வேலை மேலான அதிகாரத்தை நாடுவது, மேலான அதிகாரத்தை யோசிப்பது. ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த உலக பிரகாரமான அதிகாரத்தை யோசிக்கிறதுனுடைய விளைவு என்ன? இந்த உலகத்தில் உண்டானது, இந்த மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கினார். நிறைய பேர் கேட்பாங்க, மனுஷனை மண்ணில் இருந்து உண்டாக்கினார். அப்போ இந்த மண்ணுடைய சுபாவம் அவருக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கும், மண்ணுடைய சுபாவம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தினுடைய அதிகாரத்தை நீங்கள் தேடும் போது இந்த உலகத்தில் உள்ள சில காரியங்களும் அதுக்குள்ள இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராரு. வரும்போது அவர் இந்த பூமியில 33 ஆண்டு காலம் இருக்கிறார். 33 ஆண்டு காலம் இருந்துட்டு முடிவாக அவர் புறப்படும் போது சில காரியங்களை, அதாவது சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்தை பிதா கிட்ட அவர் வாங்குறதுக்கு அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம். ஏன்னா அவர் வந்து 13 அதிகாரத்தில் தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. பிதா எனக்கு என்ன செஞ்சாரு, எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாருன்னு சொல்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரத்துல 30வது வசனத்துல அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்திலே வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் ராஜ்யத்தை கையில வச்சிருக்கிற பிசாசு, அதை தரேன்னு சொன்ன பிசாசு, ஏறக்குறைய 3 வருஷம் இயேசுவை சோதிச்சு பார்த்திருக்கிறான். வசனம் சொல்லுது, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, அந்த 3.5 ஆண்டு காலம் அவன் சோதிக்கப்பட்டு, அவர் சோதிக்கப்பட்டு பிசாசு கடைசியா வருகிறான் இயேசு கிட்ட, ஏதாவது ஒன்னு சொல்லி பிடிக்கலாமா, எப்படியாவது இந்த இயேசுவை பிடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி வரும்போது வசனம் சொல்லுது, உலகத்தின் அதிபதியான இடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் அவர் 33 ஆண்டு காலம் இருந்தும் இந்த உலகத்தின் ராஜ்யத்தை அவர் ஜெயிக்க வேண்டும், அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. அதாவது இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஆதாம் இழந்த ஆளுகையை அவர் மீட்கணும், அது உண்மை. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 5-6 வாசி பாருங்க. 5வது வசனம் சொல்லுது, உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோர் வந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய அப்படின்னு இருக்குது. அப்ப அந்த உலகத்தின் அதிபதியா இயேசு ஜெயிச்சிட்டார், உலகத்தின் ராஜாக்களுக்கு அவர் ராஜாவா மாறிட்டார். அப்ப அந்த 33 ஆண்டு காலத்துல இயேசு செஞ்சிட்டார். ஆனால் அந்த 33 ஆண்டு காலமும் இயேசுவை இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே தொடல. ஏன்னா இயேசு சொல்றாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல இருந்து இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் இருக்கும், நான் அதை ஜெயிக்க தான் வந்திருக்கிறேன், ஆனா அதுல எதுவுமே எங்கிட்ட இருக்காது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எரிகோ பட்டணத்தை ஜெயிக்கிறாங்க, எரிகோவை ஜெயிக்கணும் கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆனா எரிகோல இருக்கிற எதுவும் உனக்கு கிடையாதுங்கிற, எரிகோவை ஜெயிக்கணும் அதுதான் நம்ம பிளான். வேவுகாரங்க போறாங்க, எல்லாம் செய்யறாங்க, ராகாப் இருக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஆனா கர்த்தர் சொல்றாரு அதுல இருக்கிறது எதுவுமே நீ என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அப்ப எரிகோவை ஜெயிச்சா எரிகோ யாருக்கு சொந்தம்? எங்களுக்கு சொந்தம். அப்ப எரிகோல இருக்கிறதுலாம் அழிஞ்சு போச்சு. ஆமா, அது அழிக்கப்பட வேண்டும், அதுல உள்ள காரியம் எதுவும் நமக்கு கிடையாது, ஆனால் அதன் மேல் நம்முடைய ஆளுகை இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பூமி, ஒரு நாள் இந்த பூமி அழிக்கப்பட்டு போகும்,
இந்த பூமி எரிக்கப்பட்டு போகும். ஆனால் இந்த பூமி கர்த்தர் உண்டாக்கினது, இதன் மேல் ஆளுகை கர்த்தருக்கு இருக்கணும், அது ஜெயிக்கும்படி வந்தார். ஆனால் அதுல உள்ள எதுவும் கர்த்தருக்குரியது கிடையாது. இப்ப இன்னொரு உதாரணத்தையும் சொல்றேன். ஆபிரகாம் போய் சோதோம் ராஜா கூறியதை ஜெயிச்சுட்டு வர்றாரு. வந்து வரும்போது மொத்தத்தையும் அவர்கிட்ட கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, அவர் சொல்ற வார்த்தை, பாதரட்சியின் வாரை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், தொட மாட்டேன். ஏன் ஐயா, நீ ஜெயிச்சது எல்லாமே உனக்கு தான்யா, நீ அப்புறம் எதுக்காக இதை ஜெயிச்ச? நான் ஜெயிச்சதுக்கு ரீசன் வேற. குறைஞ்சபட்சம் அவர் என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா? சோதோம் ராஜா கேட்கிறான், ஆட்களை மாத்திரம் எனக்கு தான், மற்ற எல்லாத்தையும் நீ எடுத்துக்க. இவர் குறைஞ்சபட்சம் என்ன கேட்டிருக்கலாம் தெரியுமா? அந்த லோத்து மட்டுமா என்கிட்ட கொடுத்துருங்க, ஏன்னா அந்த லோத்து இருக்கிறான், லோத்தை மட்டுமா எனக்கு கொடுங்க. அதை கூட ஆபிரகாம் கேட்கல, பாதரட்சியின் வாரை கூட நான் தொடமாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக தான் அழைக்கப்பட்டேன். ஊழியம் என்பது என்ன? இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக, ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுவதற்காக, இந்த உலகத்தை தேவனுக்கு கீழாக கொண்டு வருவதற்காக. ஆனால் இந்த உலகத்தில் உள்ளவைகள் எதுவும் நம்முடையது அல்ல. இந்த உலகத்தில் உள்ள ஒன்றும் நமக்குரியது அல்ல. நாம இங்கே ஒரு டிராவலர். இந்த டிராவலர் வந்திருக்கிறோம், ஜெயிக்கிறோம். ஜெயிச்சுட்டு நமக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்க மேலான அதிகாரம், அந்த அதிகாரத்திற்கு போகணும். இப்ப நாம எந்த அதிகாரத்தை விரும்புறோம் அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எந்த அதிகாரத்தை நம்ம விரும்புறோம்? இன்னைக்கு நம்ம விரும்புகிற அதிகாரம் எல்லாம் எது மேல இருக்குது? இந்த உலகத்தின் மேல இருக்குது. அதாவது நான் பேசுறது எல்லாமே சபைக்கு தான் பேசுறேன், ஏன்னா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு ஆவிக்குரியவங்களுக்கு கூட எது மேல அதிகாரம் இருக்கு? இப்போ ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம், அந்த ஆபீஸ்ல நான் எவ்வளோ ப்ரொமோஷன் வாங்கி அந்த அதிகாரத்துக்கு நான் வரணும்னு நம்ம நினைக்கிறோம். நான் சொல்றேன், அதுல மேலாக வரணும் வர வேணாம் அது வேற விஷயம். கர்த்தர் என்னை எதுக்கு அந்த ஆபீஸ்ல வச்சாருங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். என்னை ஏன் அங்க ஆண்டவரே வச்சிங்க? எல்லாருமே அகாஸ்வேரு ராஜாவால் செலக்ட் பண்ணப்பட்டாங்க. எல்லா ராணிகளும் அங்கே ஜாலியாக இருக்கிறாங்க. எஸ்தர் மாத்திரம் ஜாலியாகவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா தெரியுமா? ஏகான்னு தனக்கு நியமிச்ச ஒருத்தர் இருக்கிறான், அவன் என்ன கொடுக்குறான் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்தம்மா அங்கே இருக்கு. காரணம் என்ன? இவங்கள மாதிரி 10/11 ராணி ஆக்கிறதுக்காக நான் கொண்டு வரப்பட்டேனா இங்கே? இல்லை, எனக்கு வேறொரு ப்ராஜெக்ட் இருக்கு, எனக்கு வேறொரு ப்ராசஸ் இருக்கு. கர்த்தர் என்னை அதுக்கு தான் கொண்டு வந்தார். ஒரு நாள் வந்தது. ஏன் எஸ்தர் ராணியாக்கப்பட்டாங்கிறத நம்ம அங்கதான் பாக்கிறோம். ஒரு பெரிய திரளான கூட்ட ஜனங்களை பாதுகாப்பதற்கு என்று, தேவ ஜனங்களை பாதுகாப்பதற்கு என்று. அப்ப நான் அதிக மேலான அதிகாரத்துக்கு நான் வருவது எதற்காக? அனுபவிப்பதற்காக அல்ல. மேலான அதிகாரத்துக்கு வருவது எதற்காக? அடுத்தவர்களை சித்திரவதை பண்ணுவதற்கு, நசுக்குவதற்கு, அல்லது அவர்களை நான் பார ஆண்டவர் என்னை எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறார்னு பெருமை பாராட்டுவதற்கு அல்ல. அந்த இடத்துல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்னா, அங்கே என்னை கொண்டு கர்த்தர் செய்வதற்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கும். அதற்காகத்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்படுது.